வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க, நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். நேற்றே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு டபிள்யூ பட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அதால் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆக முடியல. 17,440 அப்படின்ற இடத்துல நான் 450 வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் 440 வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். ஸோ டவுன் சைட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,350, அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தது அப்படின்னா 17,334, அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,300. இந்த மூணு வந்து டவுன் சைடில் லெவல்ஸாக இருக்குது. இதே இது அப்சைடில் போகுது அப்படின்னா 17,440 மேலே அல்லது 50-60 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ஸ்ட்ராங்கான பையிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இன்பிட்வீனில் வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்டை தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதுதான் ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. மேபி இந்த லெவல் வரைக்கும் போயிட்டாது அது வந்து கீழே வந்துருக்கணும். பட்டு கரெக்டாக வந்து பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணலை, ஓகேங்களா? அந்த இடத்துல தான் அது வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு, பெரிய அளவில் பிரேக் அவுட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. 40,400 அப்படிங்கிறது தான் இப்போது முக்கியமான லெவலாக இருக்குது. இந்த லெவலை அதாவது 40,400 வந்து பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். லெவல்ஸ் அப்சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,488, 40,530, இந்த ரெண்டு லெவல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி போகுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? அதையும் தாண்டி போகுது அப்படின்னா 40,630 அப்படிங்கிற லெவல் போகலாம். அதுக்கு ரீசன் வந்து இந்த கேப் மட்டும்தான். அதனால தான் நான் வந்து 530 க்ளோஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முந்தி வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கும், அந்த கேப் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். ஆனால் இந்த லெவல் வந்து மேபி இந்த 400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னாலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டோ அந்த மாதிரி இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் மொமெண்டத்தை பொறுத்து வந்து அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி. அதேமாதிரி ஃபின் நிஃப்டியும் நேற்று வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி டே ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பையிங் சைடில் என்ட்ரி போகலாம். 18,100, 18,156, 18,205 வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். இதோட 1 ஹவர் இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று வந்து அப்டேட் பண்ணிட்டேன். டபிள்யூ பட்டன் வந்து ஸ்ட்ராங்காக கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்குது. ஆனால் 1 ஹவர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி. அப்போ இது இன்னைக்கு வீக்கில் எக்ஸ்பீரி எப்படி இருக்கோ அதை வச்சு தானே இதுவும் வந்து மூவ் ஆகும். ஸோ ரெண்டையும் வந்து சேமாக வந்து கவனித்து பார்த்துக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் வைஸாக தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.